சிந்தாமணி செய்யும் போது வெங்காயத்தை அடிச்சு போடுறீங்க. இது வெங்காயத்தை அடிச்சு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். ஸோ சாப்பாட்டில் வந்துட்டு நமக்கு பெசன் சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் வந்துட்டு நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நம்ம அடிச்சு போடுறோம். கரெக்டாக இருக்கும். சிக்கன் சிந்தாமணி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காரம் காதை புழக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்துட்டு சிக்கன் சிந்தாமணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாரம் ஃபுல்லா சமைக்கிறதை விட இந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து சாப்பிடுறது எவ்வளோ சுகம் சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு சமைக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு சண்டே ஒரு நாள் என்னோட சமையலா இருக்கணுங்கிறத நான் ரொம்ப விரும்புறேன். நான் மீட் தடுத்தனா எண்ணெயில நல்ல வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வரமிளகாய், காரம் இல்லாமல் வேணும்னா அதில் உள்ள விதை இல்லாமல் போடுங்க, அப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு ஒரு 10 வரமிளகாய், அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள், 1/2 kg ஆஃப் சிக்கன் வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீஸஸாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை 1/1 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சோம்னா சிக்கன் சிந்தாமணி ரெடி. இந்த போட்டோன்னா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றது இல்லை, தண்ணி ஆட் பண்ணக்கூடாது மேக்ஸிமம். அப்படியே உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நீங்கள் தொளிச்சு விட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து சிக்கன் சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது எண்ணெயிலே தான் வேகணும். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும், கலர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லைட்டாக மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வந்து தண்ணி தேக்க தேவையில்லை, ஏன்னா வந்துட்டு சிக்கன்லேயே நமக்கு தண்ணி இருக்கும். ஸோ அந்த இதுலேயே வந்துட்டு அது வேகட்டும். காஷ்மீர் மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க கலருக்காக. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சரிங்களா, ரெடி ஆயிருக்கா நம்ம செக் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். வாவ், கலரிஷா இருக்கே. வேற என்ன சேர்த்தீங்க இதுல? இதுல வந்துட்டு இது வேகும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிருக்கிறேன், அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் ரெட் கலரா இருக்கு காஷ்மீர் தூள் நம்ம போட்டோம் இல்லையா, அதோட ரெட் ரெடிஷ் தான் வந்து இதுல இறங்கிருக்கு. சூப்பரா இருக்கும் போலயே, செமையா இருக்கும். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இருங்க இருங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன், அப்புறம் ட்ரை பண்ணுங்க. சமைக்கும் போதே ஒரு பிளேட்டை உள்ள தள்ளிட்டாங்க சரிங்களா, சாப்பிட்டு பத்தரேன்னு உங்கள்ட்ட ஏமாத்துறாங்க. நம்பாதீங்க மக்களே, சமைக்கும் போதே வந்து ஒரு பிளேட் எடுத்து சாப்பிடலாம்.